ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சாப்பாடு ரெடி யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி, குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச மோமோஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மைதா மாவு 2 கப் எடுத்துக்கோம், கொஞ்சம் ஆயிலு, சால்ட்டு, தேவையானது தண்ணி. ஃபஸ்ட்டு நம்ம மாவை பிசைஞ்சு ஒரு 1/2 மணி நேரம் நம்ம ஊற வைக்க போகிறோம். அதுக்கு மாவை பிடிச்சிக்கலாம். 2 கப் மாவுக்கு கொஞ்சம் வந்து சால்ட் சேர்த்துக்கோங்க. நம்மளோட வெஜ் மோமோஸ்க்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், இஞ்சி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், ஒரு சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், முட்டைக்கோஸ் பொடியாக கட் பண்ணியிருக்கோம், கேரட் ஒன்று பெருசு பொடியாக கட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஸ்ப்ரிங் ஆனியன், அதாவது வெங்காயத்தாள் சொல்லுவாங்க, இது வந்து ஆப்ஷனல் தான். இது போடலாம், அப்படி இல்லாட்டி நீங்கள் கொத்தமல்லி பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். தேவையான உப்பு, மிளகு, உருண்டையா புடிச்சுக்கலாம். கொஞ்சம் மாவு வச்சுக்கலாம், சப்பாத்தி போல ஊட்டிக்கலாம். கொஞ்சமா ஆயில் விட்டுக்கோங்க. பொடியா கட் பண்ணி வச்சிருக்க பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு தனியா எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பேன் வச்சுக்கோங்க, அதுல 1 டம்ளர் போல தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி பொடியா கட் பண்ணிருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் 5 மினிட்ஸ் நல்லா வேகணும். சோயா சாஸ், உப்பு,
இதை வந்து எண்ணெயில் 5 minutes இது பண்ணால் போதும். ஆயில் விட்டுக்கோங்க. மோமோஸ் சட்னி ரெடி ஆயிடுச்சு.